ஹாய், வெல்கம் டு நேச்சுரல் டே டுடே. ஸோ இன்றைக்கி நான் ரெசிபி செய்ய போகிறேனாக்கா, நம்ம வந்து கோஸ் பொரியல் ஹோட்டலில் வந்து எப்படி செய்வாங்க அப்படின்னு வந்து நம்ம பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லலாம் சேம் இதே ப்ரொசீஜர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே வந்து கலரு, அப்புறமா லைக் அங்கே வந்து டெக்ஸ்சர் வந்து எப்படி இருக்கும், இது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா, நம்ம வந்து ஹாஃப் கிலோ கோஸ் எடுத்துருக்கோம். இது பல நல்லா சிறுவாக கட் பண்ணிவிட்டு தண்ணி போட்டுட்டு நல்லா வேக வைக்கிறோம். ஸோ வேக வச்சுட்டு இதை நல்லா லைக் நல்லா ஒரு 75% வந்து நல்லா குக் ஆகிடணும் ஃபஸ்ட்டே. ஸோ இதில் வந்து உப்பு எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் வெறும் கோஸ் மட்டும்தான் தண்ணி போட்டுட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ஒரு பவுலுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 75% வரைக்கும் வெந்துடுச்சு. ஸோ நம்ம பாருங்கள், ஸோ அந்த சேம் பவுலில் வந்து நம்ம வந்து ஆயில் போட்டிருக்கோம். இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுட்டு, ஸோ நல்லா ஆயில் வந்து நல்லா காயிட்டும். அண்ட் தென் நம்ம வந்து கொஞ்சம் கடுகு உளுத்தப்பருப்பு போட்டுக்கலாம் லைட்டாக. ஸோ போட்டுக்குன்னு அண்ட் தென் ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இது நல்லா பொரிஞ்சோம். நல்லா பொரிஞ்சு பிறகு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறோம். அண்ட் தென் கொஞ்சம் பூண்டு வந்து தட்டி போட்டுக்கிறோம். கடலப்பருப்பு போட்டுக்கிறோம். ஸோ உடனே உடனே போடுங்க. அப்புறமா வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயம் போட்டுக்கிட்டு பாருங்கள், இப்போ வந்து இது வந்து ஒரு வெங்காயம் இப்போ வந்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. லைட்டாக வதங்கின பிறகு இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு, கொஞ்சம் லைட்டாக ஒரு நல்லா கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்பிலை வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்தாக்கா கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கருவேப்பிலை போடுறதுனால அது வந்து டேஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா வதங்கணும். இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து டமாட்டா ஆட் பண்ணுறோம். டமாட்டா வந்து ஒரே டமாட்டா தான், பெருசாக இருக்க டமாட்டா வந்து ஒரு டமாட்டா ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம இதில் புளியெல்லாம் எதுவுமே எதுவுமே போட மாட்டோம், இந்த டமாட்டா மட்டும்தான். ஸோ நல்லா வதங்கிட்டோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுட்டு கோஸ் வந்து வாட்டரோடு கூட இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா அந்த வாட்டரோடு கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோனாக்கா, இது வந்து மிளகா பொடி, வீட்டில் அரைச்ச மிளகா பொடி, இதில் வந்து தனியா பொடியும் இருக்கும். இது வந்து மிளகா பொடி வீட்டில் அரைச்சிருந்து, ஸோ தட் வெறும் மிளகா பொடி காஷ்மீரி மிளகா பொடியானாக்கா நீங்கள் வந்து பாருங்கள், உப்பு வந்து போட்டாச்சு, கல் உப்பு போட்டுட்டோம் பாருங்கள். இப்போ வந்து காஷ்மீரி மிளகா பொடினா நீங்கள் தனியா பொடியும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது போல் நல்லா வதக்கிப்போங்க. நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கணும். இது வந்து சலசலான்னு கொதிக்கணும் நல்லா. பாருங்கள், இப்போ வந்து ஒரு பேன் போட்டு மூடிடுங்க. ஸோ தட் பாருங்கோ, அந்த வாட்டர்லாம் நல்லா ஸ்டீம் ஆயின்னு இருக்குது, நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகி வந்துடுச்சு. உனக்கு கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 minutes அவ்வளோதான். பாருங்கள், நல்லா இப்போ வாட்டர்லாம் கரெக்டாக ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து சர்விங் பவுலில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சர்விங் பவுலில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது வந்து ஒரு எஸ்பெஷலி குழந்தைங்க வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வந்து எதுவும் ரைஸுக்கு வந்து அப்படியே போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம். அண்ட் தென் நீங்கள் வந்து கர்ட் ரைஸ்க்கும் மிக்ஸ் பண்ணி கர்ட் ரைஸ்க்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுன்னு சாப்பிட்லாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.